வாழ்க்கை என்பது என்ன? மனிதனாக பிறந்து வளர்ந்து இறந்து மீண்டும் பிறந்து இறந்து இதற்கு முடிவு என்று, அதுதான் இப்போதான் முடிவு. இந்த கேள்வி கேட்டீங்க, நான் கிளியராக சொல்கிறேன். ரேணுகாதேவி என்பவர்கள் அந்த உடல் மூலமாக யோசிப்பவர் இல்லை, உயிர் மூலமாக உணர்ச்சி மயமாக இருப்பவர் இல்லை. உள்ளுக்குள்ள ரேணுகாதேவி என்ற பெயர் கூட வந்து சும்மா அந்த அப்பாரட்டஸ்க்கு அந்த ஆர்கானிசத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கொண்டாட நான் பாவம் வலுக்கும். அதாவது நீங்கள் அனுபவிப்பவரா அந்த உடல் மூலமாக? நான் இதை அனுபவிக்கிறேன், நான் இந்த பதிலை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் கேட்டீங்கன்னா கூட ஒதுங்குறீங்க. நான் பாவத்தோடு சேர்ந்து பதிலை கேட்பவராக ஒதுங்குகின்றீர்கள். அதை வச்சு நிறைய தாட்ஸை வேற உற்பத்தி பண்ணீங்கன்னா எண்ணுகின்றீர்கள். இப்படியெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை. எங்கே ஏன் இல்லைன்னா, ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு நான் கூட இல்லை, ஒரு ரேணுகாதேவி இல்லை, பிரபஞ்சமே இல்லை, 770 கோடி மக்களும் இல்லை, எதுவும் இல்லை, பூமியும் இல்லை, ஆகாசமும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை. ஸோ இதெல்லாம் அடிப்படை உண்மை. ஸோ வாழ்க்கை என்பது உங்களுடைய புத்தியில் ஜீவனாக உங்களை பாவிக்க வைக்கும் அந்த நான் பாவம், அதற்கு இருப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கறது பேர் தான் வாழ்க்கை. வாழ்க்கையின் ஒரே லட்சியம் வந்து தன்னை அறிதல். தான் என்பது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஒரு பூரண பொருள் என்பதை அறிதலே, அவ்வளவே தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய பர்பஸ். இல்லாட்டி இந்த பர்பஸுக்கு இந்த விழிப்பு நிலையில் ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் தாகத்தோட சரணாகதியோட உங்கள் புத்தியையும் மனத்தையும் சரண்டர் பண்ணிக்கிட்டு தேட ஆரம்பிக்கலைன்னா திருப்பி திருப்பி அகந்த வந்து எதையோ செஞ்சு, இதில் சந்தோஷம் கிடைச்சிது, இதில் துக்கமாயிட்டேன், துக்கத்தை தவிர்க்கிறதுக்கு ஒரு நிறைய நான்கள் கிளம்புவாங்க, சந்தோஷம் கிடைச்ச சந்தோஷத்தை திருப்பி தக்க வைக்கிறதுக்கு ஒரு நான்கள் கிளம்புவாங்க. இப்படியும் வந்து ஒரு நிழல் கூத்து நடந்து கொண்டே இருக்கும், இங்கேயும் தொலைந்து போய் கொண்டிருப்போம். இது பேர் தான் பிறப்பிறப்பு. எந்த உணர்ச்சிக்குள்ளேயும் ஒரு ஜீவத்துவம் இல்லை. அவ்வளோ இந்த பொய்மையை சத்சங்கம் மூலமாக உணர்ந்து உள் திரும்பி பல்ல கடிச்சுக்கிட்டாவது எண்ணங்களை வந்து எண்ணங்களுக்கு இருப்பு இல்லை, எண்ணுபவனே இல்லை என்றதை நீங்கள் உணர அப்படியே அவைகள் போயிடும்.